பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவிக்கு மலையனூரில் அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த வாரம் கல்லூரி மாணவி மனிஷாவை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதையடுத்து இன்று கடலூர் மாவட்டம் மலையனூரில் மாணவி மனிஷா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்பு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரியும் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிகழ்வில் மகளிர் அணி தலைவி சுசீலா தலைமை தாங்கினார். தனம், பவானி, புனிதா, தேன்மொழி, சந்திரலேகா, ராதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல செயலாளர் திருமாறன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு சிறப்புரை ஆற்றினார். பெருமைதி மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் வேலாயுதம், ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ், அன்பழகன், பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். செய்திகளுக்காக திட்டக்குடி செய்தியாளர் ராமச்சந்திரன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மனிஷா என்கிற ஒரு கல்லூரி மாணவியை 5 பேர் கொண்ட காமவெறி கும்பல் கற்பழித்து படுகொலை செய்தது மட்டுமல்லாமல் அந்த பெண் பேசாத அளவுக்கு நாக்கை அறுத்து மிக கொடூரமான முறையிலே அந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை கண்டுகொள்ளவில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதுவரையிலும் குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை. இத்தகைய கொடுமை இந்தியா எங்கும் தொடர்ந்து தலித்து மக்களுக்கு எதிராகவே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தலித் மக்கள் என்பதை விட இந்திய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற கேவலமான ஒரு நடவடிக்கை தான் பாரதிய ஜனதா மேற்கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய கொடுமையை கண்டித்து இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக தலைவர் திருமாவர்களின் ஆணையை ஏற்று இத்தகைய கற்பழிப்பு படுகொலையை கண்டிக்கிற வகையில் மலையனூர் முகாமின் சார்பாக அல்லது மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக மனிஷாவுக்கு வீரவணக்கம் செலுத்தி இதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசு, எடப்பாடி அரசு இத்தகைய கொடுமையை கண்டிக்காத தேர்தலை பற்றியே அவர்கள் சிந்தித்து வருகிறார்கள், தேர்தல் ஓட்டை மட்டுமே சிந்தித்து வருகிறார்கள். எனவே மக்களை பற்றியோ, மக்கள் உரிமைகளை பற்றியோ, மக்களின் தேவைகளை பற்றி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சிந்திக்கிற நிலை இல்லை. இத்தகைய போக்கு நீடித்தால் இந்தியாவை யார் பாதுகாப்பது என்கிற நிலை கேள்விக்குறியாகும்.